எங்களின் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய வீர பெரும்பாட்டன் மன்னர் அழகுமுத்துக்கோனினுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று அன்னை நிலம் அடிமைப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வெள்ளைய ஆதிக்கத்தை எதிர்த்து வீர போர் புரிந்த மான மரவன் எங்களுடைய பாட்டன் வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள். வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கியின் தோட்டாக்கள் எங்களின் ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று வீர முழக்கமிட்டவர். வீரத்தால் எங்கள் பாட்டனாரை வீழ்த்த முடியாது, வஞ்சகம் சூழ்ச்சியால் வீழ்த்தினார்கள். அந்த சூழ்ச்சிக்கு துணை போனவன் இன்னொரு பாட்டன் மருதநாயகம். கைதி பண்ணி நிறுத்தி இருக்கிற போது கூட வரலாற்றில் நாங்கள் தோல்வியுற்றிருந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் வரலாறு எங்களை வீர மறவர்களாக பதிவு செய்யும்.
நீங்கள் வென்றிருந்தாலும் உங்களை வரலாறு துரோகை என்றுதான் பதிவு செய்யும் என்று வீர முழக்கமிட்டவர் எங்களுடைய வீரப்பெரும்பாட்டன் அழகு முத்துப்பன் அவர்கள். அவருடைய நினைவை போற்றுகிற நாளில் ஒரு உள்ள சிலிர்ப்போடு அவருடைய வாரிசுகள், அவருடைய பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். இங்கே எம்மின வரலாறு தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வருகிறது. வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு எம்மின முன்னோர்களினுடைய வீர வரலாறு, அறம் சார்ந்து அவர்கள் செய்த ஆட்சியின் முறை, இதையெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பாக பாடத்திட்டத்தில் இதை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துப்போனுடைய வரலாறு தமிழீழம் தலைமுறைக்கு தெரிகிற வாய்ப்பாக பாடத்திட்டத்திலே கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு இந்த நாளில் நான் கோரிக்கை வைக்கிறேன். தமிழீழம் பிள்ளைகள், வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய பாட்டன் வீரன் அழகுமுத்துக்கோனுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையடைகிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 130 கோடி கொடுத்தா எந்த மாநிலத்திலையும் கவிழும், புரியுதா? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மகாராஷ்டிராவில் 130 கோடி, கூட ஒரு 20 கோடி வச்சு 150 கோடி கொடுத்தீங்கன்னா கவிழுது, யாராச்சும் கவிழும். ஆடுங்க, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, கொஞ்ச நாளைக்கு ஆடுவீங்க, ஆடுங்க. தம்பி அண்ணாமலை சொல்றது வந்து அவர் ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது சொல்றது. இப்போ இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு துரோகம் இல்லையா, ஜனநாயக துரோகம் இல்லையா? முறைப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வரும்போது நீங்கள் வாங்க ஆளுங்க, உங்களை யார் வேணாம் என்னது. மகாராஷ்டிரா மாதிரி இங்கே நடக்கும்னா அங்கன்னு நேர்மையாக உன்னை தேர்வு பண்ணி விட்டாங்களே, அப்போ நீ எதுக்கு நேர்மையாக ஊழல் லஞ்சத்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எது பேசுகிறீங்க? பாரதிய ஜனதாவுக்கு என்ன தகுதி இருக்குது நேர்மையை பற்றி பேச, ஊழல் லஞ்சத்தை பேசி பேச, ஜனநாயகத்தை பேச? நீங்கள் ஜனநாயக துரோகிகள். நீங்கள் போய் பேசிட்டு அவங்க கட்சி பிரச்சனை, அது அவங்க தான் தீர்த்துக்கணும், அதில் நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம், அது மாதிரி தான் நானும் பார்க்குறேன். ஒன்றும் அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.